Hello friends, ellarkkum vanakkam. Innikku namma channel la enna recipe paaka porana oru South Indian style mixture recipe. Indha mixture la vande namma omapodi, karaboondi, nelakadala, pottukalla ellathiyume namma porichu podradhunala idu konjama senjalum ungalku quantity neraya kedaikum. Vaanga indha recipe eppadi pannalangiradha paakalam. ஓமப்பொடி செய்கிறதுக்கு நான் 2 கப்பு கடல மாவு எடுத்துக்கிறேன். 1 கப்பு கடல மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கணும். நான் இதில் வந்து 2 கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு கடல மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு salt வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓமப்பொடிக்கு மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதுக்காக எண்ணெய் பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதிலிருந்து 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இடியாப்பம் புளியிற இந்த அச்சில் வந்து இந்த மாவை சேர்த்து நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக இந்த அடுப்புலையே தான் நம்ம வந்து இதை புளிஞ்சு விட போகிறோம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, எண்ணெயில் வந்து எண்ணெய் பட்டுறாமல். இப்போ நம்ம நல்லா இதை வந்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ ஒரு சைடு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓம பொடிக்கு வந்து ஓமம் கொஞ்சம் சேர்த்துவாங்க. ஆனால் நம்ம மிக்சரில் போடுறதுனால நான் வந்து இது ஓமம் சேர்த்துக்கல. நூடுல்ஸ் எல்லாம் குறைஞ்ச பின்னாடி இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு ஓமப்பொடி தயாராகிடுச்சு. காராபூந்தி செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப்பு கடல மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு. ஓமப்பொடிக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான். இப்போ 1/2 கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து 1/2 டீஸ்பூனு. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த விஸ்க்கு வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பூந்தி பதத்துக்கு நல்லா வந்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா பூந்தியாக அது விழுகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து 1 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் பொரிங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த கரண்டியில் தான் நம்ம பூந்தி போட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப மேலே தூக்கிடாதீங்க, அதுக்குன்னு ரொம்ப கீழேயும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சு நம்ம இப்போ இது மேலே வந்து பூந்தி கரைச்சி வச்ச மாவை ஊற்றி இருக்கோம். இதை வந்து இப்போ நல்லா நம்ம சுற்றி அதை வச்சு தட்டுனோம்னாவே விழுந்துடும் அந்த மாவு. பூந்தி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பின்னாடி நீங்கள் எடுத்துருங்க. கிறிஸ்பியான பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் கரைச்சி வச்ச மாவில் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். ஓமப்பொடியும் காராபூந்தியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1/2 கப்பு பொட்டுக்கல்லையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்லையை பொரிச்சு எடுத்தாச்சு. நிலக்கடலை 1/4 கப்பு சேர்த்து இதையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம்.
கடலையை பொறிச்சு எடுத்தாச்சு. அவல் ஒரு கால் கப்பு, அதையும் இதில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். அவல் பொறிச்சு எடுத்தாச்சு. கருவேப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூனுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, என்கிட்ட ரோஸ்டட் முந்திரி பருப்பு இருந்ததுனால நான் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஒரு முக்கால் டீஸ்பூனுக்கு நான் சால்ட்டு சேர்த்து இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரசாரமான சவுத் இண்டியன் ஸ்டைல் மிக்சர் வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு இந்த மிக்சர் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.